கார்டன் வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெரஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு கீரை, பாவக்காய், அப்புறம் வெண்டைக்காய், தக்காளி, காராமணி இதெல்லாம் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ இது வந்து பேசில், அதாவது துளசி. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ எடுக்கல. ஸோ நம்மளுக்கு தேவையானது அன்னன்னைக்கு வந்து எவ்வளவோ நம்மளுக்கு அன்னைக்கு லஞ்சுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. ஸோ எல்லாமே ஆர்கானிக் முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களே தெரியும், நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. ஆவக்கெல்லாம் பாருங்களேன், அழகாக அதோடய டெக்ஸ்டரே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தக்காளி பாருங்கள், தக்காளி எவ்வளோ அழகாக வந்து பழம் வளர்ந்துருக்கு, செடியிலேயே பழமாக இருக்குது. ஸோ இதோடய சைஸ் ஏன் வேரி ஆகுது அப்படின்னா, நம்ம ஆர்கானிக் முறையில் வந்து பண்ணுறதால அதுக்கு வந்து நம்ம இன்ஆர்கானிக்காக வந்து நியூட்ரிஷன் கொடுத்து எல்லாத்தையும் ஒரே சைஸில் செடியை கொண்டு வர்றது, அதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக்காக பண்ணுறது. ஸோ ஆர்கானிக் முறையில் நம்ம போடுற உரத்தின் மூலமாக கூட நம்ம கொண்டு வரலாம். பட் நாங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் எல்லா உரத்தை கொடுக்குறோம். ஏன்னா வந்து இப்போ கிளைமேட் மாறி இருக்குது. ஸோ இப்போ உரம் வந்து ஜாஸ்தியாக போடும்போது செடியை வந்து இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். டெரஸில் வந்து கார்டன் வைக்கலாம், இல்லை இருக்கிற இடத்துல கார்டன் வைக்கலாம். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வீடு சுற்றி இடம் இருந்தால் கூட அங்கே கூட வைக்கலாம், வச்சு நீங்கள் அழகாக வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பண்ணி பயன்பெறுங்க, நிறைய பேருக்கு அறிவுறுத்துங்க. இப்போதைக்கு வந்து ஆர்கானிக் முறையில் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது தான் நல்லது, ஏன்னா நிறைய நோய்கள்லாம் வருது. ஸோ அதனால் ஆர்கானிக் முறையில் நீங்களே வந்து வீட்டில் என்ன தேவையோ, உங்களுக்கு மேஜராக யூஸ் பண்ணக்கூடியதோ, இல்லாட்டி வந்து வெளியே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது என்ன உள்ள பொருளோ, வெஜிடபிள் பொருளோ, அதை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் டேரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப் பண்ணுறோம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை ரெகுலராக நாங்கள் பார்த்து அதுக்கான உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இதேமாதிரி பண்ணி பயன்பெறணும். ஓகேங்களா, நன்றி, தேங்க்யூ.